அப்படின்னா பார்த்தாலே தெரியுது ஒரு பூரி ரெசிபி தான் அப்படின்றீங்களா? ஆமாங்க, ஒரு ஹெல்த்தியான பூரி ரெசிபி. என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? முருங்கை இலை பூரி ரெசிபி தாங்க. முருங்கை இலையை வச்சு தான் நான் பூரி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக அதுவும் ஈஸியாக இருக்குது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான ரெசிபி. டேஸ்ட் வைஸும் சரி ஹெல்த்தும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா கோதுமை மாவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை இலை. முருங்கை இலையை நல்லா வந்து ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். இலைய இலையாக எடுத்து வச்சுருக்கேங்க. கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ஜென்ரலாக எந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த முருங்கை இலையும் இதுலேயே நான் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம பூரி மாவுக்கு எப்படி பிசைவோமோ, நம்ம ஜென்ரலாக எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வீட்டில் ரெகுலராக பிசைவோமோ அந்த மாதிரி நாம் இதை பிசைய போகிறோம். இதுவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இலை வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இலையை வாஷ் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறப்ப எண்ணெயில் அந்த இலை வந்து நல்லா வெந்து நல்லாயிருக்கும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் வாட்டர் இருக்கு, நான் ஒரு பிசைஞ்சு பிசைஞ்சிட்டு வாட்டர் ஆட் பண்ணி எந்த அளவுக்கு நீங்க பூரி மாவு பிசைவீங்களோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். மாவு நல்லா நான் வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், ஜஸ்ட்டு அப்படி விரல் வச்சாவே நமக்கு உள்ளே போகும். அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். பொதுவாகவே பூரி எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் நல்லா ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் நல்லா வந்து மேலே பார்த்தீங்களா நல்லா போட்டு மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பூரி பண்ணுறப்ப ஆயில் கொஞ்சம் இது மாதிரி ஆட் பண்ணிட்டேன்னா நிறைய வந்து எண்ணெய் எடுக்காது. நம்ம பூரி சுடுறப்ப ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்டிங் கவருங்க. ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிடுங்க. ஹாஃப் அன் அவர் ரெஸ்டிங் கவருக்கு அப்புறம் நம்ம எடுத்து பால்ஸ் பண்ணிடலாம். பூரி மாவு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து மாவை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்படி வந்து ரெகுலராக பூரி பண்ணுவீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். நீங்கள் சில பேர் வந்துட்டு கையில் வந்து தேய்ப்பாங்க, சில பேர் வந்து ப்ரெஸ்ஸிங் மிஷினில் ப்ரெஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ அந்த மெத்தட் செஞ்சு எடுத்துக்கலாம். செஞ்சுட்டு நம்ம வந்து பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். பூரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெஸ்ஸிங் மிஷின் தான் எப்போ யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரெகுலராக எப்படி பூரி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்துட்டு கடாயில் ஆயில் ரெடியாக இருக்கு. நான் இதை ஜஸ்ட் அப்படி டீப் ஃப்ரை பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, நமக்கு வந்து பூரி ரொம்ப உப்பாதுங்க. ஏன்னா நம்ம வந்து அதுல வந்து இலை ஆட் பண்ணிருக்கோம். அதனால வந்து பூரி ரொம்ப உப்பாது. ஆனா கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி பிளஃபியா வரும், ரொம்ப வராது. இது பார்க்க உங்களுக்கு திக்கா இருக்க மாதிரி தெரியும். ஆனா நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்குங்க. முருங்கை இலைய டேஸ்டே நமக்கு வராது. ஆர்டரி பூரி எப்படி சாப்பிட்டா இருக்கும் அதே மாதிரிதான் நமக்கு இருக்குங்க. இப்ப பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நம்மளோட சூப்பரான முருங்கை இலை பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க நல்லா வந்து டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப வந்து உங்களுக்கு திக்காவும் இருக்காது, சாஃப்டா தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய உப்பாத அந்த இலை போட்டதால கொஞ்சமா தான் நமக்கு இந்த மாதிரி உப்பி வரும். இதுக்கு சைட் டிஷ்ஷா வந்துட்டு நான் சோயா பால்ஸ் கிரேவி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு எக்ஸலண்டான டேஸ்டியான ரெசிபிங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான். தேங்க்யூ.